வெல்கம் டு விஜய்யா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெழுகு சிலை வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த சிலையை வந்து அப்படியே நம்ம வந்து மெழுகில் வந்து அப்படியே உருவாக்கியிருக்கோம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக நீங்களே பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெழுகு சிலை வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் மோல்டு வந்து பண்ணி சிலை செய்கிறது வந்து எப்படின்னு வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து அரிசி மாவு இல்லைன்னா கோதுமை மாவு எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் அரிசி மாவு வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து இதை வச்சு தான் நம்ம வந்து மோல்டு வந்து தயாரிக்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெழுகுவர்த்தி இருந்துச்சு எடுத்துன்னா எடுத்துக்கோங்க, இல்லாட்டினா மெழுகு வந்து உருகி வந்து சேர்த்து வச்சுருப்பீங்க பார்த்திங்கன்னா சின்ன சின்ன, அது கூட எடுத்துக்கலாம், பிரச்சனையே இல்லை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏதாவது சிலைகள் வந்து தேவை, அதை வச்சு தான் நம்ம வந்து மோல்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம உருவாக்க போகிறோம். ஸோ அதனால் சிலை வந்து உங்களுக்கு பிடிச்சது எது இருந்தாலும் வந்து எடுத்துக்கோங்க, அதை வச்சு நம்ம வந்து மோல்டு வந்து தயாரிச்சிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மோல்டு வந்து எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து சப்பாத்தி மாவு பிசைவீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த பதத்துக்கு வந்து பிசைஞ்சிக்கோங்க. நான் அரிசி மாவில் வந்து தண்ணி ஊற்றி நான் பிசைஞ்சிக்கிறேன். நீங்கள் வந்து எண்ணெயை ஊற்றி கூட பிசைஞ்சிக்கலாம், பிரச்சனை இல்லை, எதுனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. கொஞ்சம் மாவில் லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கட்டியாக வந்து பிசைஞ்சிக்கோங்க. அப்போனா தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து வரும் பதத்துக்கு. ஸ்பூனை வச்சுன்னா நமக்கு கிண்ட முடியாது. ஸோ அதனால் வந்து எடுத்துகிட்டு நான் கைட்டையே வந்து நல்லா பிசைஞ்சிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து அப்பப்போ வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து கட்டியாக இருக்கிற மாதிரி வந்து பிசைஞ்சு வந்து எடுத்துக்கிறேன். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் சப்பாத்தி பிசைகிற மாவு இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்து பதத்துக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதுக்கடுத்து வந்து அந்த ஏதாவது ஒரு டப்பா வந்து எடுத்துக்கோங்க. அந்த டப்பாவில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி சுற்றி வந்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் டப்பா சைஸ் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க, அப்படினா தான் வந்து அந்த செலை வந்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இந்த இதில் வந்து கரெக்டாக வந்து நான் ஃபிட் பண்ணிக்கிறேன். இதை மோல்டு செஞ்ச பிறகு இந்த மாவை வேஸ்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இதை புறா இந்த மாதிரி எதுக்காக மீன்களுக்கு இந்த மாதிரி எதுலையாக போட்டிங்க அப்படின்னா சாப்பிட்டுக்கிறோம். அதுக்கடுத்து எந்த சிலையை வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து லட்சுமி சிலை அந்த இதை வந்து பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவுக்கு மேலே லைட்டாக வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய வந்து அப்ளை பண்ணிடாதீங்க, ஏன்னு பார்த்திங்கன்னா மோல்டு வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து வரணும். ஸோ அதுக்காக லைட்டாக வந்து இந்த மாதிரி எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிவிட்டு, அந்த சிலை இருக்குது பார்த்திங்களா, சிலையில் கூட லைட்டாக வந்து எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து வச்சாலே போதும். இப்போ வந்து நம்ம சிலையில் லைட்டாக வந்து அங்கங்கே வந்து லைட்டாக வந்து எண்ணெயை வந்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், எண்ணெயை வந்து வச்சாச்சு. வச்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மோல்டுக்கு வந்து வச்சு அமைக்கிறலாம். நம்ம இப்போ கரெக்டாக வந்து சிலையை வந்து திருப்பி வச்சு அப்படியே ஒரே சமமாக வந்து அமுக்குங்க, அப்படின் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் கரெக்டாக வந்து அமைக்காச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், சிலை வந்து கரெக்டாக வந்து உள்ளக்க வரைக்கும் வந்துருச்சு. அதுக்கடுத்து இது வந்து இதை வந்து மெதுவாக எடுக்கணும். இந்த ப்ராசஸை வந்து நான் மெதுவாக வந்து சொல்லி காமிக்கிறேன். இதை வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாலு சைடும் மெது மெதுவாக வந்து எடுத்து விடணும். ஒன் சைடாக வச்சு தூக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த உள்ளக்க உள்ளது வந்து மாவுனால் வந்து இதாயிரும். ஸோ அதனால் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும். நான் எப்படி எடுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லா சைடும் வந்து நான் எடுக்கிற மாதிரி லைட் லைட்டாக ஃபஸ்ட்டு வந்து தூக்கி விட்டுக்கோங்க. தூக்கி விட்டதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெகத்தை லைட்டாக யூஸ் பண்ணி லைட்டாக தூக்குனீங்க அப்படின்னா பாருங்கள் அழகாக வந்துடும். அதுவும் இல்லாமல் லைட்டாக ஒன் சைடு தூக்கி மட்டும் தூக்கிடாதீங்க, அப்படியே சமமாக எப்படி அமுக்குறீங்களோ அதே மாதிரியே மேலே வந்து இந்த மாதிரி தூக்கிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு ஒரு சூப்பரான மோல்டு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு, அழகாக வந்துருச்சு மோல்டு. அவ்வளோதான், நம்மளுக்கு சிலையை வந்து தனியாகவும் எடுத்தாச்சு. ஓகே, இதில் வந்து நம்ம வந்து மெழுகை தான் காய்ச்சி வந்து ஊற்ற போகிறோம். அதை வந்து நம்ம வந்து பார்த்து ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ மெழுகை வந்து நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கலாம். நான் ஒரு மெழுகை தான் வந்து வெட்டி எடுக்க போகிறேன். இந்த மெழுகுவர்த்தி 10 ரூபான்னு நினைக்கிறேன். இதை வந்து மெது மெதுவாக எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக இருக்கிற மாதிரி வந்து நான் எல்லாத்தையும் வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஆல்ரெடி மெழுகுவர்த்தி பொறுத்த போல கீழே வந்து வந்திருக்கும் பார்த்தீங்களா, நான் அதை ஆல்ரெடி ஊறிக்கின்னு செஞ்சிட்டேன். அது இருந்துச்சுன்னா அதை கூட எடுத்துக்கோங்க. ஒரு மெழுகுவர்த்தியை வந்து இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அவசியம் இல்லை. இதை வந்து ஒரு தட்டில் வந்து போட்டு உருக்கிக்கலாம். நம்ம ஒரு தட்டை நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து மெழுக வந்து எல்லாத்தையும் வந்து போட்டுக்கிறேன். போட்டதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து உருக்க போகிறோம். உருக்கிறதுக்கு நான் வந்து நீங்கள் ஸ்டவ்வில் கூட வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இதில் வந்து வச்சு கொஞ்சம் ஹீட்டை வந்து கம்மியாக வச்சு உருக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மெழுகு வந்து வச்சாச்சு, லைட்டாக வந்து உருக ஆரம்பிச்சிருச்சு, கீழே வந்து உருகி வருது பார்த்தீங்களா. லைட்டாக அப்பப்போ லைட்டாக வந்து மேலே லைட்டாக வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். அது போக வந்து பார்த்திங்கன்னா அந்த மெழுகு வந்து வர மூல வந்து அந்த புகை மாதிரி வருது இல்லை, அதை சுவாசிக்காதீங்க. மாஸ்க் வந்து போட்டுட்டு பண்ணுங்கள். சுவாசிக்கும் போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுவாச பதில் அந்த மெழுகுனா ஃபுல்லாக இதாகும், ஒட்டிக்கிறோம் அந்த ஒரு மாதிரி உள்ளக்க. ஸோ அதனால் வந்து அதை வந்து கொஞ்சம் பார்த்தே பண்ணுங்கள். ஸோ அந்த புகையை மட்டும் சுவாசிக்காமல் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த எதனால் நல்லா வந்து இப்போ லைட்டாக எடுத்து விட்டிங்க அப்படின்னா எல்லா மெழுகும் வந்து நல்லா வந்து உருகிரும்.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு எல்லா மிளகும் வந்து நல்லா உருகிருச்சு. இதை தான் வந்து அதுக்கடுத்து நம்ம வந்து ஊற்ற போகிறோம். ரொம்ப ஹீட்டாகவும் ஊற்றாதீங்க. இது வந்த பிறகு ஒரு 30 seconds கழித்து மெதுவாக வந்து அதில் ஊற்றிக்கோங்க. இப்போ மோல்டில் வந்து எடுத்தாச்சு. நம்ம மோல்டில் வந்து எண்ணெய் வந்து அடியில் வந்து நிறையா இருந்துச்சு அப்படின்னா எண்ணெயை வந்து கீழே வந்து அந்த இதை சாய்ச்சி விட்டு இது பண்ணிடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா அந்த உருவம் வந்து சரியாக வந்து வராது. ஸோ அதனால் வந்து எண்ணெயை வந்து எல்லாத்தையும் ஊற்றிட்டு இப்போ மெதுவாக அதை வந்து தூக்கி இதில் வந்து அப்படியே உள்ளக்க வந்து ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், இந்த மோல்டு வந்து நம்ம ஊற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அதே கொதிக்குது பாருங்கள், எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள். ஸோ அது வந்து அந்த லைட்டாக வந்து அந்த தண்ணி இருக்கிறதுனால நம்ம மாவு பிசையும் போல் வந்து தண்ணி இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அதனால தான் இந்த ப்ராசஸ் பண்ண போல் தண்ணி மட்டும் எதுவும் தெளிச்சிடாமல் கொஞ்சம் இது பண்ணாமல் பார்த்துக்கோங்க. பக்கத்தில் தீ இது இல்லாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் இதை மட்டும் பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ ஊற்றியாச்சு. இதில் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இருந்தால் கூட ஊற்றிக்கலாம், பிரச்சனையே இல்லை. எதுனாலும் ஊற்றி நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பராக வந்துருச்சு. இதை வந்து ஒரு 20 நிமிஷம்னாலும் ஆகும். நீங்கள் வந்து விட்டுறணும். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்தால் கூட வைக்கணுமா வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. இல்லைன்னா 20 நிமிஷம் வந்து நீங்கள் விட்டாலே போதும், அது வந்து மெதுவாக வந்து அது செட் ஆகிக்கிறோம். சரி, நம்ம வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து இதை வந்து டச் பண்ணாமல் வந்து விட்டுடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ வந்து ஒரு 1/2 நேரத்துக்கு மேலே தான் ஆயிடுச்சு, இந்த மாதிரி இருக்குது. டச் பண்ணி பார்த்துக்கோங்க, உள்ளக்க அமுங்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஆனால் ஹீட்டு இருக்க தான் செய்யுது, ஆனால் அமுங்கலை. சரி ஓகே, இதை வந்து நம்ம வந்து பார்த்து வந்து மெதுவாக வந்து எடுத்துக்கலாம். ஸ்பூன் யூஸ் பண்ணி நான் வந்து எடுத்து பார்க்குறேன் ஃபஸ்ட்டு, அது வந்து கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் ஸ்பூன் யூஸ் பண்ணி வந்து மெதுவாக வந்து வெளியே இருந்து தூக்கி பார்க்குறேன். அது வந்து செட் ஆகலை. சரி, கையை மெதுவாக வந்து வச்சு இதை வந்து தூக்கிக்கலாம். நம்ம இப்போ வந்து வந்துருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்ததுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கனாலே தெரியும், மாவை வந்து மெது மெதுவாக வந்து எடுத்து விட்டுறலாம். நீங்கள் மாவை மட்டும் நீங்கள் வந்து தண்ணியில் முக்கி வந்து எடுத்துடாதீங்க. தண்ணியில் இப்போ முக்குனீங்க அப்படின்னா எல்லாமே ஒட்டிக்கிறோம், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த உதிரி மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் மேலே வந்து அழகாக வந்து எடுத்துடலாம். நீங்கள் நம்ம ஆல்ரெடி எண்ணெய் வேறு தடவி இருக்குமா, ஸோ அதனால் ஈஸியாக வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும் அழகாக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு வந்து அந்த அச்சுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து மெதுவாக வந்து மாவை வந்து மெலியக்கூடிய வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கடைசியாக வந்து நீங்கள் வந்து கழுவிக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து மேலே உள்ளதை ஃபுல்லாக நான் எடுத்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஓரளவு வந்து எடுத்தாச்சு. இதை வந்து நான் லைட்டாகவும் கழுவவும் செஞ்சேன், நல்லா வந்துருச்சு. கடைசி தான் கழுவணும். இப்போ கழுவுனதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா இன்னும் மேலே உள்ள லைட்டாக மாவு எல்லாமே வந்து போயிடும். இன்னும் மேலே லைட்டாக மாவு இருக்கதா செய்யுது. பாருங்கள் சிலை எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த சிலை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக எக்ஸ்ட்ரா உள்ள பீசஸ் தான் எல்லாத்தையும் வெட்டிடலாம். இந்த மோல்டு செஞ்ச மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதனால் வேஸ்ட்டாக கீழே போடாதீங்க. அதில் வந்து நடுவில் உள்ள அந்த அச்சில் உள்ளதை மட்டும் வெளியே எடுத்து விட்டுட்டு மீதி ஏதாவது புறாக்களுக்கு அல்லாட்டினா வீட்டில் வந்து வளர்க்குற ஏதாவது பறவைகளுக்கு ஏதாவது போடுங்க, அது நல்லா தான் சாப்பிடும். அவ்வளோதான், நம்மளுக்கு ஃபைனலாக சூப்பராக சிலை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த சிலையை தான் நம்ம வந்து மோல்டை வந்து உருவாக்கியிருக்கோம். மோல்டை வச்சு வந்து பண்ணது மெழுகு சிலை வந்து சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒயிட் கலர் சூப்பர். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து செய்யும் போல் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மட்டும் பற்றக்கூடாது. ஏன் பார்த்தீங்கன்னா அது வந்து அவ்வளோ ஹீட்டாக இருக்கும், அந்த இடத்துல தண்ணி படிச்சு அப்படின்னா ரொம்ப பயங்கர தீ வந்து வரும். ஸோ அதனால் வந்து தண்ணி மட்டும் படாமல் கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து பண்ணுங்கள். இது வந்து சூப்பராகவே உங்களுக்கு ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.